இப்போ கிழக்காசிய நாடுகள்லேருந்து வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சிருப்பது. இது இப்படியே எல்லா இடத்துக்கும் போகணுன்றாங்க. அப்போ வந்து டெங்குக்கு வந்து இன்றைக்கு வரலும் வேக்சின் இல்லை. கொரோனாவில் பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைக்கு வரல யார் எந்த பற்றினு சொல்லுங்கள். அவங்க போட்ட வேக்சின் உண்மையான வேக்சினா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இன்றைக்கி வந்துக்கிற டெங்குவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு போட்ட வேக்சினை யாரெல்லாம் போட்டுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெங்கு வருது. ஓ, வேக்சின் வந்த புதுசில் நான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டேன். என்ன அதுக்கப்புறம் கூப்பிடக்கூடாதுட்டான். ஹியூமன் வாலண்டியர்ஸ்க்கு நீ செக் பண்ணி ஆயான்னு கேட்டார். செக் பண்ணால் ஹியூமன் வாலண்டியர்ஸ்னால் என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம சாதாரண ஒரு டெங்கு காய்ச்சல்னு இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட நம்ம பல ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலைமை. ஆமாம், எனக்கு இதான சீசனு. எப்படி குற்றாலத்துக்கு போனீங்களா சீசன் டைமில் எல்லாமே ரெண்டு பங்கு வேலையில் இருக்கும். அது நான் சீசன் டைம் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு சீசன் டைமில் இருந்தால் 100 ரூபாம்மா. ஏன்னா பொழைச்சி சீசன் டைமில் தான் இங்கே பொழைக்கணும் அப்படின் பார்த்தேன். அது மாதிரி தான் டெங்கு சீசன் வந்துருந்ததுன்னா பொழைக்கிறதுக்கு எனக்கு தான் வழி. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய மருத்துவ உலகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர். வணக்கம் சார். சார், இப்போது டெங்கு அப்படின்றது ரொம்ப அதிதீவிரமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. செய்தித்தாள்களில் பார்க்குறோம், செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த டெங்கு காய்ச்சல் வரத்துக்கான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் சார்? ஒரு உண்மை என்னன்னா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் 9th standard அப்போ 4th form பேர். அப்போ தான் முதலாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு வைரல் ஃபீவர் அப்படிங்கிறது ஒன்று வந்து நாடு முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதுக்கு தான் நாடு முழுவதும் இந்தியா முழுவதும். அப்போ கொரோனா முன்னாடியே அப்படி ஒரு சம்பவம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப லேட். டெங்கு தான் முதல்ல நாங்கள் கேட்டுப்பட்ட ஒரு டிசீஸ். அதாவது நீங்கள் 9th படிக்கும்? நான் 9th கிளாஸ். அப்போனா 70 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்து ஸ்கூல் போகிற லீவு விட்டான். லீவ் விட்டு சினிமா தேட்டர்ஸ் வந்து மேட்னி ஷோ நடத்தப்படாத்துட்டாங்க. மேட்னி ஷோ நடத்த ஈவினிங் ஷோ நடத்துறாங்க, மேட்னி ஷோ நான் நடத்தப்படாங்க. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டது. அது அப்போவே அதுக்கு பேர் டெங்கு. அது ஒரு வைரஸ். அப்போ வைரஸுங்கிற ஒரு பூச்சி இருக்குது, கிருமி ஒன்று இருக்குது, அதில் வந்து நோய் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கிழக்காசிய நாடுகள்லேருந்து வந்து இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சிருப்பது. இது இப்படியே எல்லா இடத்துக்கும் போகணுன்றாங்க. அப்போ வந்து டெங்குக்கு வந்து இன்றைக்கு வரலும் வேக்சின் இல்லை. ட்ரீட்மெண்ட் இருக்குது கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுது. அதெல்லாம் இருந்தது. அது இது இன்றைக்கி கொரோனாவுக்கு என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதை அன்றைக்கி சொல்லுது. இப்போ கொரோனாவே என்ன சொல்கிறாங்களோ டெங்குவோடைய சின்ன வேரியேஷன், ஒரு சின்ன மாறுதன்னு தான். டெங்குவில் ஒரு இன்னொரு விசேஷம் என்னன்னா, மரணங்கள் குறைச்சலாட்டு மரணங்கள் குறைச்சலர். கொரோனாவில் மரணங்கள் மிக அதிகமாக இருக்கும். கொரோனாவில் பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைக்கு வரல யார் எந்த பற்றினு சொல்லுங்கள். அவங்க போட்ட வேக்சின் உண்மையான வேக்சினா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இன்றைக்கி வந்துக்கிற டெங்குவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு போட்ட வேக்சினை யாரெல்லாம் போட்டுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெங்கு வருது. ஓ, தெரியாது. ரெண்டு வேக்சின், ஒரே வேக்சின் போட்டவங்களுக்கு வரல, ரெண்டு வேக்சின் போட்டுக்கிட்டவங்களுக்கு எல்லாம் தான் அது வருது அப்படின்றார். நீங்கள் எத்தனை போட்டீங்க சார்? நான் ஒன்று தான் போட்டுக்கிட்டேன். அது என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சா. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இது சம்மந்தமான நண்பர் என்ன சொன்னார்னா, ஹியூமன் வாலண்டியர்ஸ் வந்து செக் பண்ணாமல் இந்த வேக்சினை போடுறாங்க. உண்மையிலே இது மனுஷனுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, டக்குன்னு கொடுத்து மார்க்கெட்டில் விட்டுட்டான். அதனால் இதை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு என்ன நடக்குதுங்கிறத நீ கண்டுபிடிச்சி சொல்லு, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோன்னு அப்படி அவர் சொல்லிதான் போட்டுக்கிட்டேன். நானும் என் மனைவி போட்டுக்கிட்டோம். இதில் என்ன வேடிக்கைன்னா, என் மனைவிக்கு கொரோனா பாசிட்டிவ், நான் கொரோனா நெகட்டிவ். எனக்கு எல்லா சிம்டமும் இருக்குது, என் மனைவி ஒரு சிம்டமும் இல்லை. அவங்கள அட்மிட் பண்ணுங்கிறாத சிம்டம் இருக்கிற என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் என்னையும் சேர்த்திக்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்திட்டானு. ட்ரீட்மெண்ட் போக எனக்கு கொரோனா நெகட்டிவ், என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை கொரோனா பாசிட்டிவ். இதுதான் லட்சம். என்னுடைய மகனும் மருமகளும் கொரோனா வேக்சின் எடுக்க முடியாதுட்டேன். அவங்களும் ஒன்றுமே ஆகுது, நல்லாவே இருந்தாங்க.
நிறைய பேத்துக்கு என்னுடைய இதில் ஹவுசிங் ஃப்ளாட்டில் இருந்தவங்களுக்கு நான் நிறைய பேத்துக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டியதில்லை, தேவையில்லை அப்படின்ட்டு போட்டதில்லை நிறைய. நீங்கள் டங்கு பெருசாக இல்லை எங்கள் ஏரியாவில். ஸோ பல பேர் அதை வந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நிறுத்தி போடாமல் நிறுத்திக்கிட்டேன். இன்றைக்கி வர்ற தகவல் வந்து இப்படி தான் வருது, கொரோனாவுக்கு ரெண்டு வேக்சின் போட்டவங்களுக்கு டெங்கு வருதுங்கிறது ஒரு தகவல். அது உண்மையாக போய்யான்னு தெரியாது, அதுக்கான ஆதாரமே தேவை. இப்படி ஒரு ரூமர் கிளம்பியிருக்குது, அது ஒரு தெரியாது. ஓகே, இப்போது டெங்கு அப்படின்றது ஒரு ஸ்பானிஷ் மொழி, அதுக்கு பேர் வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. எலும்பு முறிவுக்கும் டெங்குவுக்கும் என்ன சம்மந்தம்? எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்ற மாதிரியான பொருள் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து எலும்பு முறிவு மாதிரியான ஒரு வழியை வந்து கொடுக்கும். டெங்கு வந்துச்சு அப்படி பொருள் வந்து அப்படி இந்த சிம்டம் அந்த அளவுக்கு இப்போ ஃபீவர் கடுமையாகிடுச்சு. கடுமையாகிடிக்கும் அஞ்சு நாள் இருக்கும், அஞ்சு நாள் இருந்து தானே சரி. வைரஸினுடைய குணாதிசயமே என்ன? இப்போ அது கொசுவால் தான் சார் பரவும். கொசுனால் பரவுதுன்னாக்க டெங்கு கொசுன்ற பேர் அதுக்கு அது இருக்குதுன்னாங்க. அவ நமக்கு எதுவும் புரியலன்னா மருத்துவ உலகத்தில் கொசு மேலே படிய போட்டுருவோம். யானைக்கால் வியாதி, ஃபைலேரியாசிஸ், மலேரியா, இது ரெண்டும் வந்து கொசு மேலே பரவுறதை நம்ம திட்டவட்டமாக நிரூபிச்சிருக்கோம். மற்ற பல்வேறு விஷயங்களுக்கு வைரஸ் வந்து கொசுவனுடைய உடம்புல இருக்குமாதிரி இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். அதனால் தான் கொசு வந்து நம்ம படி சொல்ல முடியலை. போர் நம்ம உடம்பு அது எதுக்கு? வைரஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, காற்றுல இருக்குது, எல்லாத்துலேயுமே காற்றுல ஃபுல்லாக பல்வேறு பல வித்தியாசமான வைரஸ்கள் இருக்குது. ஃபீவரே வந்து உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வருவாங்க, தொட்டு பார்த்திங்கன்னா பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உடம்பு வலி தான் ஃபீவர் இருக்குது, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை இப்போ இந்த டெங்குன்றதை வந்து ஒரு பெண் கொசுவால் தான் வரும், இது வந்து நல்ல தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும். கொசுவே நல்ல தண்ணியில் தான் இருக்கும், அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓவர டேங்க் இருக்குது இல்லையா, அதை மூடி போட்டு மூடுண்டு சாக்கடையில் கொசு வளராது. அது ஒரு தியரி. ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், என் சேலத்திலாம் ஓப்பன் சாக்கடை தான், அதில் வந்து அப்படியே மேலே வந்து கொசு அப்படியே உட்காந்துருக்கோம், அப்படியே படையாக உட்காந்துருக்கோம். அப்போ வந்து அந்த முதுகில் இதை கட்டிக்கிட்டு வந்து அதை அடிப்பாங்க. மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராமில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் புறமாம்பாக பண்ணிக்கிட்டு அதை வந்து அடிச்சுட்டு போவாங்க. அப்படி அடித்து தான் ஆண் கொசு வந்து ஆபத்தில்லாது, ஆபத்தில்லாது பெண் கொசு தான் அங்கேயும் எல்லா இடத்துலையும். அதை தான் எங்கள் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கும் சொல்ல நீங்கள் சொன்னதான், இட் இஸ் ஆல்வேஸ் ஃபேமியர் தட் கிவ்ஸ் ட்ரபிள் அப்படி பாரு. அந்த கியூலெக்ஸ் பீசஸ் அனஃபிலிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த எல்லாத்தையும் நம்ம ஏறத்தாழ நம்ம வந்து இன்றைக்கி வந்து யானைக்கால் வியாதி இல்லைங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். மலேரியா இப்போ வந்து மலேரியா வந்த புதுசில் ஆளை கொள்கிற வியாதி. மலேரியா எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது ஒரு பேரசைட், ரொம்ப சாதாரணமான ஒரு ஒட்டுண்ணி, அது அதை கண்ணாடியை பார்த்துலாம் கண்டுபிடிச்சி கொண்டு போடலாம் அந்த அளவுக்கு அது இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அதை தீவிரமாக அந்த பிரிட்டிஷ்காரர்கள் பண்ணாதுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்ப் வாங்கினீங்கன்னா, அப்போ நம்ம போஸ்ட் தாள் மேலே போகுது, ஸ்டாம்ப்போ கார்டோ வாங்கினீங்கன்னா கூட ரெண்டு கொய்னா மாத்திரை அப்படின்னு பேர் இருக்குது, குனைன் டேப்லெட்ஸ், அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அதை இது பண்ணி அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதாவது வெளியூருக்கு போனீங்கன்னா ஏதோ ஒரு பாறை மேலே பார்த்தீங்கன்னா என்எம்இபின்னு போடும், நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், அப்படியெல்லாம் போட்டு ஏன்னா அந்த பாறைகளுக்கு எடுக்கலையெல்லாம் அதை வளர்த்துட்டு அங்கேயெல்லாம் மருந்து அடித்து அதை மலேரியாவை ஒழிச்சு கட்டுறாங்க. அன்றைக்கி வந்து மலேரியான்னு வந்தது செத்து போய்ட்டு இருந்தாங்க. அது மாதிரி பல்வேறு வித நோய்கள், அது மாதிரி டெங்குங்கிறது வந்து 1950களில் டெங்கு பயங்கரம் நாங்கள் கேள்விப்பட்ட முதல் தொத்து வியாதி அது தான். அது அதுக்காக இன்றைக்கி வந்து டெங்கு இல்லாமல் பிடிச்சி இப்போ வந்து கொரோனாவுடைய இதனுடைய தாக்கத்தினால இது வந்து ஒரு புதுவாழ்வு பெற்று இப்போ வந்துடும். இன்றைக்கி நிறைய கேஸ் நிறைய பார்க்குறாரு. இப்போது இந்த டெங்குவை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மக்கள் என்னெல்லாம் கவனமாக செயல்படணும் சார்? வைரஸை தடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இல்லை அது வைரஸ்ன்றதை தாண்டி கொசுன்றது வேலை சொல்கிறாங்க. அதுதான் இது நமக்கு தெரிஞ்ச சிலதெல்லாம் என்னென்னா இப்போ தொத்து வியாதிங்கிறனால பக்கத்தில் யாரும் இருக்காத மாஸ்க் கட்டியோ இது தான் திருப்பி கொரோனா. கொரோனாவே வந்து டெங்குவோடைய மாறுபட்டு உருவம் தானே, டெங்குவே தான் வேறு மாதிரியே கொரோனாங்கிற பேர் வந்து அவ்வளோதான். அது அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கலோ அதே தான். அதுக்காக மோடி சொன்ன மாதிரி மாடியில் போய் கேத்துட்டுறவெல்லாம் வச்சுக்காது, அதெல்லாம் பிரயோஜனப்படாது. கொரோனாவுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு அதே ப்ரிகாஷன். சில பொதுவாக சில விஷயங்களாக சொல்கிறாங்க, தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணி தேங்காமல் பார்த்துங்க, வீடுகளில் இது வந்து கொசு அந்த கொசு உருவாக தடுக்கிறது, டெங்கு தடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ அது மாதிரி சில வழிமுறை அதெல்லாம் அது உங்கள் இஷ்டம். அந்த கொசுக்களை இப்போ நம்ம பார்க்கறது இல்லை,
இந்த வைரஸ் கொசு எல்லாமே பரவும். ஆனால் இது வந்து பகலில் தான் அதிகமான கடிக்கும்ன்ற மாதிரியும் சொல்லப்படுங்க சார். கொசு கொசு ஏன் ராத்திரியில் கடிக்குதுன்னா ரத்த நாளத்தில் வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து மேலே வந்துடும். ரத்தத்தில் உள்ளே இருக்கும் ரத்தம். ஒரு கப்பில் இது ரத்தம் இருந்ததுன்னா அடியில் தான் இந்த பூச்சிகள்லாம் இருக்கும். ராத்திரி நேரத்தில் தான் மேலே வரும். மேலே வந்து எதா கடிக்குதுன்னு அப்போ தான் அந்த கொசு கரெக்டாக வந்து கடித்து இயற்கை உருவாக்கியிருக்கிற விதம் இந்த கொசு அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக இது மேலே வரும்னு தெரிஞ்சு தான் அந்த நேரத்தில் வந்து கடிக்கும். அந்த ரத்தத்தை உரியும் போது இந்த பூச்சி உள்ள சேர்ந்து உள்ளது. அதனால தான் அது வந்து மனுஷன்ன்றது கொசுக்கிட்ட போனால் தான் அது முட்டையிடுறது இதுக்கெல்லாம் அது போய் ஆகணும். இன்டர்மீடியேட் மனுஷன் வந்து இன்டர்மீடியேட் மெயின் வெக்டார் வெக்டார் அந்த இடத்துல வந்து அது உதவி பண்ணுறது. அது வளர்றது எல்லாமே வந்து கொசுவில் தேவையான இதெல்லாம் வந்து நடுமத்தில் வந்து மனுஷன்கிட்ட இருந்தாகணும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா மனுஷங்கிட்ட வர விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பல்வேறு வகையில் தடுத்தோம். அப்படி தான் மலேரியாவுக்கு இது பண்ணிட்டோம். மனுஷங்கிட்ட வர விடாமல் தடுத்ததுனால அது இப்போ இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் இல்லாமல் போச்சு. அது இல்லாமல் போனதுனால அது அழிஞ்சு போச்சு. இன்னொரு விதமும் பண்ணாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஆண் கொசுக்களை எல்லாம் பிடிச்சி அதுங்களுக்கு வந்து கருத்தடை பண்ணிட்டாங்க. கருத்தடை பண்ணி அதை கொண்டு போய் விட்டாங்க. அது வந்து குஞ்சு பொறிக்கும். இந்த ஆணோட சேர்ந்து குஞ்சு பொறிக்கும், முட்டையிடும், குஞ்சு பொறிக்கும். முட்டையிடும் ஆனால் குஞ்சு பொறிக்காது. அது அது அதனால் என்னாச்சுன்னா ஒரு சீசனுக்கு பிறகு அந்த கொசுக்களை எல்லாம் பிடிச்சி அதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு தீவையே உருவாக்குச்சு. உருவாக்கி இந்த கொசுக்களையும் நாங்கள் ஓட்டிக்கிட்டு போய் அங்கே வச்சு பல்வேறு வியாதிகள் அப்படி தான் கொசுக்களை ஒழித்தான் துக்கள் அது மாதிரி தான் ஒழித்தான். இதெல்லாம் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். இந்த டெங்கு இப்போ வந்து டெங்கு வந்து ரொம்ப மைல்டு. இது இதுக்கு நம்ம வந்து பெருசாக பயந்து வேண்டியதுன்னு சாதாரண ஜுரம் தான். சாதாரண ஜுரம் மருந்து சாப்பிட்டா சரி. இப்போ பொதுவாகவே நம்ம இந்த கொசுக்களுக்காக நிறைய லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறோம் சார். ஆல் அவுட் மாதிரி குட் நைட் மாதிரியான கொசுக்கள் இல்லை கொசுவத்தி சுருள்லாம் உபயோகிக்கிறாங்க. சில பேர் வீடுகளில் பழைய அந்த வேப்பிலை அதெல்லாம் போட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையானது. அப்போ டிடிடின்னு இருந்தது. அது வந்து அதை அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கெல்லாம் இருந்தது. அப்போ அது இல்லாத ஊடே இருக்காது. இவங்க வந்து எப்படி பூச்சி மருந்து அந்த இது அதையே வந்து டப்பாவில் அடித்து கொடுத்து வைத்துக்கிட்டு இருந்தாரு. அதை வந்து நம்ம நைட்டில் வந்து அதை அடித்து இது பண்ணுவோம். அது என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த டிடிடியை சாப்பாடு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. டிடிடியை யூஸ் பண்ண போயிடுச்சு. அதை அதுங்களுக்கு பழகிடும் அதுங்களுக்கு பழகிடும். அதனால தான் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் நம்ம கொடுக்கும் போது அனாவசியமாக கொடுக்காதேன்னு வாங்க. அது பழகிடுச்சுன்னா அப்புறம் இது குணப்படுத்த முடியாது. இன்றைக்கி கொசுக்களை வந்து நம்ம நிறையா தடைப்பட்டிருக்கோம். கொசுக்களை இன்றைக்கி வருது ஆபத்து இல்லாத கொசுக்களாக தோணும். இல்லை இப்போ அதை பயன்படுத்துகிறதா எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ கொசுவத்தி மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம். பட் கொசுவத்தியில் வந்து உங்களுக்கு வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ். அந்த புகை வந்து அவ்வளோ நல்லது. அதனால தான் நம்ம வந்து அதை நம்ம கொசுவத்தியாக அது ஆல் அவுட் அந்த மாதிரி இல்லை. ஆல் அவுட்ல வந்து போகுதாண்டே தெரியலையே. பல சமயங்களை பார்த்துருக்கேன். அதை சுற்றி தான் நிறையா கொசு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது போட்டு அந்த லைட்டு போட்டு இப்போ கொசு போன மாதிரி தெரியல. அது என்ன சொல்கிறான்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு ஒன்று கொடுக்குது. அது ஒரு சத்தத்தை உண்டாகுது. அந்த சத்தம் அந்த கொசுக்கு தாங்க முடியறது. ஓகே. அதனால அது ஓடி போயிட்டு இருந்தது. அதில் என்ன வேடிக்கைன்னா அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொசுக்களை கொல்றது. கொசுக்களை ஓட வச்சிருது. தேனா வந்து அந்த கொசு திரும்பி வந்து கொல்றதுக்கான மருந்து கொல்றதுக்கான மருந்து இல்லை. இன் டசன்ட் கில். அவ எதை வச்சுட்டு என்ன பண்ணுறது எப்படின்னா ஆகிட்டு இல்லை. சில மருந்துகள் இருக்குல்ல சார் நம்ம தலை வைக்கிற மாதிரியான அப்போ அந்த அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதிக சான்சஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் அது ஒத்துக்காது. இதெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனைகள். அந்த கொசு அழிக்கவே முடியாது. இன்னைக்கு அதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி கொசுக்களுக்கு கருத்தடை பண்ணி அதுக்கு வம்சத்தை வரணும் பண்ணிட்டு இன்றைக்கி கொசுவோடைய தாக்கம் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. முதல்ல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தது. ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. நீங்கள் மிச்சம் இன்னும் மீதி இருக்கிறது வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வகையான நோய்கள் வந்து இல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் தொழுநோயாளிகளை பார்க்க முடியாது. தொழுநோயாளிகளே இல்லை பார்க்கவே முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கலைஞர் வந்து தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஒன்று போட்டார். போட்டு அதில் அது பிரமாதமாக கொட்டிடுச்சு. நீங்கள் டிபி இல்லை டுபர்க்லோசிஸ் ஷேரோ தான் காச நோய் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இல்லை. காச நோய் இதெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் வேறு எதுக்கு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். நோய் தடுப்பு மருந்துகள் வேக்சின்ஸ் அதை கொண்டு வந்து பல்வேறு இன்றைக்கி காலராகிறது நீங்கள் கேண்டு பண்ணி அதை படிக்கிற காலம் நாங்கள் சின்ன பையனா இருக்கும் லீவ் விட்டுட்டு நமக்கு ஸ்கூல் திறந்து வந்தப்படாக்கா ரிப்போர்ட் வரும். இப்போ இந்தந்த கிளாஸில் இத்தனை பசங்களை சேர்த்து போட்டாங்க இந்தந்த வாத்தியார் சேர்த்து போட்டாங்கன்னு வரும். லீவ் டைமில் பல பேர் சேர்த்து போயிருப்பான். எதனால செத்தான் காலரால் செத்தான் டைஃபாய்டில் செத்தான். நீங்கள் அதெல்லாம் இல்லையே. நீங்கள் டைஃபாய்ட் டயக்னோஸ் பண்ணுறதே இல்லை. லைக் எனியாதான் ஃபீவர் சிலவா போயிடுச்சு.
இங்கே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இப்போ டெங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இப்போது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நிஃபா வைரஸ் வந்து ரொம்ப நிபா வைரஸ் அது எதனால்? அது எல்லாம் இதெல்லாம் இதனுடைய வேரியேஷன் தாங்க. அதெல்லாம் அண்ணன் தம்பிங்க, ஒரே குடும்பம் தான். இதுக்கு என்னென்ன பாலம் பண்ணுறீங்களோ அதே தான். இது வந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொன்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எய்ட்ஸ் வந்தபோது டைப் ஒன், டைப் டூ, டைப் த்ரீன்னுட்டு இருந்தாக்க இந்த மைக்ரோ பயாலஜி சுட்டிக்கிட்டே இருந்தேன். நான் டாக்டர், இவன் பூச்சை கண்டுபிடிச்சிட்றான், வைத்தியம் பண்ணுறது ஏவாலை, இவன் வைத்தியத்தை சொல்ல மாட்டான். நான் கேட்டேன், சரியா டைப் ஒன், டைப் டூ, டைப் த்ரீன்னு சொல்லிகிட்டே போயிட்டேன், வரிசையாக போயிட்டேன், 100 வருஷம் போயிட்டார். என்ன மெடிசன் கொடுத்தா டைப் ஒன் சாவோம், என்ன மெடிசன் கொடுத்தா டைப் டூ சாவோம், சொன்ன மெடிசன் ஏதாவது வித்தியாசம் இருக்குதான். இல்லை இல்லை சார், அந்த டிஎன்ஏயில் வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது, அதான் டைப். அதனால் நான் ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்குதா? ஒன்றும் இல்லை சார். ஏன் என்ன போட்டு உயிர் எடுக்குன்னு? டைப் ஒன்னாக இருந்தா என்ன, டூவாக இருந்தா எனக்கு என்ன? மருந்து மெடிசன் கொடுத்தா சரியாக போதும் இல்லை, அதோட வேலையை பார்த்துட்டு போடு. உன்னுடைய அகாடமிக் ஒர்க்குக்கு நீ பாரு, என்ன போட்டு இது பண்ணாத, அப்புறம் தான் அதை விட்டாக்கு. ஏய், ஹெச்ஐவி ஒன், ஹெச்ஐவி டூன்னு ஆரம்பித்தான். இவங்களும் போலப்போயிடுது மருத்துவ சிஸ்டத்தை திட்ட நினைக்காது. எனக்கு அது மாதிரி போயிட்டுருது. வேக்சின் வந்து புதுசில் நான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டேன். என்ன அதுக்கப்புறம் கூப்பிடக்கூடாதுட்டான். ஹியூமன் வாலண்டியர்ஸ்க்கு நீ செக் பண்ணி ஆயான்னு கேட்டார். செக் பண்ணால் ஹியூமன் வாலண்டியர்ஸ்னால் என்ன தெரியுங்களா? ஒரு வேக்சின் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா எப்போ மார்க்கெட் பண்ணுவாங்கன்னா இந்த நோய் வராதுன்றது உறுதியாக நீங்கள் சொல்லிடுறீங்க. அதாவது வெள்ளையிலே இந்த மாதிரி பிராணிகளுக்கெல்லாம் போட்டு அது இல்லைங்கிறத வந்து அந்த லேப் அனிமல்ஸை வச்சு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. மனுஷனுக்கும் அதே வேலை செய்ய மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? மனிதர்களுக்கு அதை பயன்படுத்து. அதுக்கு ஹியூமன் வாலண்டியர்ஸ், தன்னார்வ ஆர்வம் உள்ள வாலண்டியர்ஸ் வரணும். தானா முன் வந்து அவங்க தானாக முன் வரணும். இந்த வேக்சினை நான் போட்டுக்கிறேன் சார். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த வேக்சினை கொடுத்துடணும். கொடுத்துட்டு எத்தனை நாள் அது வேலை செய்ய ஆரம்பிக்குங்கிறத பார்த்துக்கணும். 10 நாள் ஆகும் அந்த வேக்சின் வேலை செய்யுது. 10 நாளைக்கு பிறகு அந்த எந்த நோய்க்கான வேக்சினை போட்டிங்களோ அந்த நோய்க்குமே நீங்கள் உடலில் செலுத்தும். செலுத்தினா அவளுக்கு அந்த நோய் வரக்கூடாது. வரலன்னா வேக்சின் ஒர்க் பண்ணு. வந்துச்சுன்னா வேக்சின் ஒர்க் பண்ண. இதுக்கு எத்தனை பேர் தயாராகப்பீங்க? போட்டுட்டு வந்து நான் செத்து போட்டால் யார் என் குடும்பத்தை கவனிக்கிறது? இதுக்கு இவனுக்கு பிடிச்ச இடம் நம்ம ஊரை தான். ஏன்னா இங்கே ஏழைகள் நிறையா இருக்காங்க. இந்த வாலண்டியராக வர்றதுக்கு உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டார். ஒரு சீசனில் வில்லிவாக்கம் கிட்னி வாக்கம்னு பேர். கிட்னி வாக்கம் ஏன் தெரியுங்களா? காசு கொடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறையா பேரை ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் புது ரூல்லாம் போட்டேன். நான் கிட்னி எடுக்கலாம் இத்தனை ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீ கிட்னி எடுத்து நின்று போச்சு. சில படங்களில் வந்து படம் தூக்கிட்டு இருக்கும்போது கை விட்டு கிட்னியை தூக்கிட்டு போயிட்டான்லாம் காட்டாச்சு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதை எய்ட்ஸுக்கான வைரஸுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு இங்கே தான் வந்தாங்க. அப்போ நான் வந்து எய்ட்ஸுக்கான ஆஃபீஸர். அவங்க கேட்டாங்க, வேக்சின் ட்ரையல் இங்கே பார்க்கலான்ருக்கோம் அப்படின்னு. கலிஃபோர்னியாவில் இருந்தான். அதே இங்கே பார்க்குறீங்கன்னா வாரண்டிஸ் ஈஸியாக கிடைப்பாங்க. ஓஹோ, நீ செக் பண்ணி மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நான் வாலண்டியர், நான் சாகணும். உனக்கு வாலண்டியர் தானே கிடைக்கல? நான் கலிஃபோர்னியா வர்றேன். ஐல் பிக்கப் த வாலண்டியர்ஸ். ஓ ஊர்லேயே போட்டு செக் பண்ணார். பேசாமல் போயிட்டார். ரெஃப்யூஸ்ட். கமிட்டியில் என்னை போட்டது பெரிய தப்பாக போச்சு. ஏன்னா அது சம்மந்தமாக பல அதிகாரிகள் அவங்க வேலையை காட்டிட்டாங்க. எல்லாம் ஊரில் போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிட்டாங்க. என்னால் தான் தடுத்துடுச்சு. அடுத்த கேள்வி கேட்டேன், அத்தனை நோய்க்கு வேக்சின் போடுறது வந்து எல்லோரும் போட்டுக்குவாங்க, எய்ட்ஸுக்கு எத்தனை பேர் வேக்சின் போட்டுக்குவாங்கன்னு கேட்டேன். ஏன் சார் நாங்கள் எய்ட்ஸ் வந்ததுனாவே வெறும் டி நோயாளி அவனை பார்க்கறதில்ல, அவன் ஒரு சரியான கேடு கட்டவன், பொம்பளை பொறுக்கிங்கிற பேர் அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி கேள்வி வரும். எந்த தாய்மார் வந்து என் பையன் வந்து ஸ்ரீலோலாம் சுற்றுவான், அதனால் வேக்சின் போட்டுக்கிறேன் வந்து தாய்மார் வந்து ஃபுட்டுவாங்க. எய்ட்ஸ் வேக்சின் எப்படி சக்ஸஸ் ஆகும்? அடிபட்டுச்சு. இதெல்லாம் மருத்துவ உலகத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் இன்னமும் இந்த நிபா வைரஸ்க்கு வந்து பள்ளியெலாம் விடுமுறை விட்டுட்டுருக்காங்க கேரளாவில். பரவாயில்ல, தடுக்கிறதுக்கு கூட்ட நேரத்தில் இருந்துன்னா வந்துடுங்கிறதுக்கு ஒரு இது பண்ணேன். அதுக்கு ஒரு வழிமுறை நம்ம கண்டுபிடிச்சது லீவ் விடும். அவ்வளோ ஏற்கனவே கொரோனா சொல்லி ஒரு வழி பண்ணிவிட்டீங்க. இன்னும் நாங்கள் அதுலேருந்து வழி வர முடியல. இன்னும் எங்களால் கல்லூரியில் பாடங்களை எடுக்க முடியல, நடத்த முடியல. நம்ம அடிக்கடி இந்த இப்போ இன்னும் கொரோனாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது காரணம் என்ன சார்? இன்னும் அந்த கொரோனாவோட தாக்கம் இருக்குன்னு. கொரோனாவுடைய தாக்கம் கொரோனா போயிடுச்சுங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், அதனால் வரக்கூடிய பொருளாதார தாக்கம் பெருசாக இருக்கும் அப்படின்னா தான் இன்னும் நடக்குது. இன்றைக்கி என்னத்துக்கு இவ்வளோ பெரிய தேக்க நிலை இருக்குது? வேலையில்லா திண்டாட்டம் ஏன் வருது? எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லாமல் போயிடுச்சுங்க. கொரோனான்னு சொன்னால் எழுத்து மூடிக்கிட்டேன். பெரிய
டீமானிசேஷனை விட பயங்கரமான ஒரு உலகமாக அயோக்கியத்தான் ஒன்று நடந்தது அது கொரோனா வைரஸ் தான். சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. கொரோனா வைரஸ் எப்போ பரவ ஆரம்பிச்சு தெரியுங்களா? ட்ரம்ப்பு, ஜின்பிங், மோடி மூணு பேர் சந்திச்சாங்கல்ல, அதுக்கு பிறகு தான் கொரோனாங்கிற விஷயமே வந்துச்சு. ஸோ இதுவரை தான் வந்து இதில் வெள்ள பிச்சு உதறது பில்கேட்ஸ் அவருடைய இது. எப்படி நம்மளால் அதானி சப்போர்ட்டாக இருக்கா உலகமே சேர்ந்து பில்கேட்ஸ் வேக்சின் போட்டால் வரக்கூடாதுங்கிறது தான் அங்கே வேக்சின். அம்மை நோய்க்கு வேக்சின் போட்டீங்க, அம்மை நோய் ஒழிஞ்சு போச்சு, வராது. அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா வராது, அதான் வேக்சின். ஆனால் இவன் என்ன சொன்னால் கொரோனாக்கு போடுங்க, ஃபஸ்ட்டு வேக்சின் போடுங்க. ஃபஸ்ட் வேக்சின் போட்டிங்கன்னாக்கா சாக மாட்டீங்க, ஆனால் வரும் கொரோனா வரும், ஆனால் சாக மாட்டீங்க. செகண்ட் வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா கொரோனா வரவே வராது. அதே ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் பூஸ்டர் போட்டிங்கன்னா வரவே வராது. எத்தனை அயோக்கியத்தை நம்ம வேக்சின் போட்டால் வரக்கூடாதுங்கிறது கொரோனா இது. அதுக்கப்புறமும் வந்து ரெண்டாவது போட்டால் நீ சாக மாட்டேன், எவ்வளோ திருட்டுவாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி வந்து டெங்கு போட்டது யார் யாருக்கான ரெண்டு டோஸ் வேக்சின் போட்டு வந்து வருது. கமர்ஷியலைஸ் எம்பர்ஷியலைசேஷன் எல்லாம் பிழைக்கிறீங்க, நான் மாத்திரம் பிழைக்க கூடாதுங்கிறது. இந்த காலத்தில் மருத்துவர்கள்லாம் எங்களையெல்லாம் வந்து தெய்வமாக நடித்தாங்க. இன்றைக்கி வந்து அதனால தான் இந்த ரமணா போன்ற படங்களில் புடத்தை வச்சு பிழைக்கிறவன் புடத்தி அங்கே எதிர்த்து பேசிட்டு. இப்போ நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா, சினிமா சீரியல் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் இவ்வளோ தான் கேவலப்படுத்துகிறேன் கிடையாது. பாபா ஒவ்வொரு சினிமாவிலையும் சரி சீரியல்லையும் சரி யாரா இல்லைன்னாக்க போலீஸ்காரருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை எழுத்து இந்த வரலாறு யாரும் சொல்லவே, எங்களை அப்படி கேவலமாக காட்டுறீங்கன்னு சொல்லவே இல்லையே, கேசாமல் இருக்கார் அப்படி. ஆமாங்கிறார். அது உதாரணம் சாத்தாங்க அடிச்சு கொண்டு தான் இன்றைக்கி வரும் பதிலாக கேள்வி கேட்குது. இவங்களும் ஆட்சி வந்து ரெண்டு வருஷாச்சு. இதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு? அந்த மாதிரி தான் நாங்களும் இவ்வளோ பேரும் பிழைக்கும் போது நான் பிழைக்க கூடாதாங்கிறத இன்றைக்கி டாக்டர்ஸ் கிட்டு கொரோனா நல்லா கொடுத்துருச்சுங்க. இன்றைக்கி எந்த மருத்துவமனைக்கும் நம்ம போக முடியல. மத்தியதர குடும்பங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போக முடியும். உள்ளே நுழைஞ்சால் ஒழிச்சிடுறாங்க, பயமாக இருக்குது, செத்து போகிறது சீப்பாக இருக்குது. அமெரிக்காவில் நான் இருக்கும்போது ஒரு விளம்பரம் சவப்புட்டி செய்கிற கம்பெனி அங்கே வந்து கேர்டேக்கர்ஸ் வாங்க யாரோ இறந்து போயிட்டாலும் அந்த கேர்டேக்கர் சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து இது பண்ணுறதை வந்து அடக்கம் பண்ணுறவர்கள் அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த கேர்டேக்கர் கம்பெனி விளம்பரம் போட்டு வைல் லிவ் பென் ஃபியூனரல் காஸ்ட் ஒன்லி $80. ஏன் உயிரோடு இருக்கிற இறுதி சடங்கு செய்கிறது $80 தான் செலவாகுது, ஏன் உயிரோடு இருக்க அப்படின்னு. அது மாதிரி செத்து போகிறது வந்து சீப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு மருத்துவமனைகள்லாம் பயமாக இப்போ கொரோனாவில் வந்த கஷ்டமே அதுதான். குறைஞ்சபட்சம் 3 லட்சம் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கம் நான் அரசு மருத்துவமனையில் தான் படுது சும்மா சொல்லக்கூடாது. அரசு மருத்துவமனையான்னு நான் சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி கவனிச்சுக்கிட்டேன். கிண்டியில் இருப்பார் அப்படி கவனிச்சுக்கிட்டாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்தா 5 நாள் 5வது நாள் ஓகே அப்படின்னு போயாச்சும். அந்த அளவுக்கு பண்ணாங்க, அந்த வேகத்தில் இப்போ கூட பண்ணலாம். அதே மருத்துவமனைகள் இருக்குது, அற்புதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இது அரசு மருத்துவமனையான்ற கேள்வி இருக்குது பல பல பலன் தரையாது. இப்போ நம்ம சாதாரண ஒரு டெங்கு காய்ச்சல்னு இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் கூட நம்ம பல ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலைமை. ஆமாம், எனக்கு இதான சீசனு. எப்படி குற்றாலத்துக்கு போனீங்கன்னா சீசன் டைமில் எல்லாமே ரெண்டு பங்கு வேலையில் இருக்கும். அது நான் சீசன் டைம் போனீங்கன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு சீசன் டைமில் இருந்தால் 100 ரூபாம்மா. ஏன்னா பொழைச்ச சீசன் டைமில் தான் இங்கே பிழைக்கணும் அப்படின்னு மாத்தேன். அது மாதிரி தான் டெங்கு சீசன் வந்துருந்ததுன்னா பிழைக்கிறதுக்கு இதான வழி. டாக்டருங்களை தாக்குறேன்னு நினைக்காதீங்க, நானும் பிழைக்கணும் இல்லை. நான் படிக்கும் போது இலவசமாக படித்தேங்க, எடுத்து கட்டில் மார்க் இருந்தால் சீட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சீட்டு எப்படியா கிடைக்குது? நீட்டு எழுதுனாக்கா நீட்டுக்கு படிக்கிறதுக்கு 100,000 கணக்கில் செலவாகும். அதை நீட்டில் நம்ம வேணுங்கிற படிப்பு வேணாக்க கிடைக்காதுனாக்கா 1 கோடி ரூபாய் குறைஞ்சி இப்போ மெடிக்கல் சீட்டு இல்லை. அதுதான் நீட்டில் மோடி அரசாங்கம் செஞ்ச சாதகம். அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, அதை நான் எப்படி எடுக்கிறது? வண்டிக்கு விட்டுருந்தானாங்க மாதம் 1 லட்சம் ரூபா வண்டி வரும். நான் டாக்டராக அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்ல, எப்படி சம்பாதிக்கணும்? டெங்கு மாதிரி ஃபீவர்லாம் வந்தால் தான் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறதுனால டெங்குக்காக அரசாங்கம் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் புறந்தெழக்கூடாது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை தயவுசெய்து கேளு. ஐயாப்பா கேள்வி கேட்குறது சொல்லப்போ, அதை விமர்சனம் பண்ணுறது சொல்லப்போ. இப்போ நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன்,
ஏதோ ஒரு காரணங்களால் என்னை விட விஷயத்தை தெரிஞ்ச சில பேர் சேர்ந்து அந்த முடிவுகளை எடுத்து இதெல்லாம் செய்கின்றாங்க. அதனை ஃபாலோ பண்ணு, பின்பற்றணும். அப்போ தான் அதை தடுக்க முடியும். இது மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு இந்த மாதிரி இன்னும் 10 டாக்டர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அரசாங்கம் சொல்கிறத கேளுங்க. இந்த கேள்விகள் இருக்குது, இது ஒரு பக்கம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் அரசாங்கம் சொல்கிறத கேட்டு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டியது மிக மிக முக்கியம். அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி டெங்கு மாதிரியான வைரஸ்கள் பரவாமல் இருக்கிறது சாத்தியம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேயர்களுக்காகவும் மருத்துவம் சார்ந்த பல கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.